இந்த காத்துக்கும் இந்த மழைக்கும் சூப்பராக இருக்குது. பாருங்கள் மழை பெஞ்சிட்ருக்கு, எப்போ வந்தாலும் இவங்க வந்து வந்துடுவாங்க பாருங்கள். எப்பவுமே நீங்கள் ஆட்டு கறி வாங்கினா ஒரு தொடை வாங்குங்க, முக்கால் கிலோலேருந்து 1.5 கிலோ வரும். பாருங்கன்னா இது மாதிரி பீஸ் பீஸாக எடுத்துகிட்டு கறிலாம் வந்து இது மாதிரி குழம்பு வச்சுட்டு எலும்பை தனியாக வெட்டி ஊற வச்சுருக்கோம். அது வந்து நாளைக்கு சூப்பு செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது மாதிரி பீஸாக எடுத்துருங்க, அழகாக அறுத்து. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சாப்பாடு தான். சட்டியில் சோறு இருக்குது, ஆட்டு தொடக்கறி வறுவல் ரசம் இருக்குது, முக்கியமாக பார்த்தீங்கன்னா மட்டன் கிரேவி இருக்கு. இன்றைக்கி தான் சாப்பாடு, சூப்பராக பூந்து விளாசலாம். சட்டி சாப்பாடை கொட்டிக்கலாம். ஆட்டு தொடக்கறி வறுவல் மொத்தமாக போட்டுக்கலாம். ரசம் இருக்கு. இப்போ அப்படி கலக்கி கரண்டில் விடணும்னா அப்படியே ஆஹா காத்தடிக்குது, மேலே நின்று விழுது. கலக்கி அப்படியே ஊற்றிப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து சுட சுட எல்லாமே இருக்குது, சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். வந்தாலும் இவங்க வந்து வந்துடுவாங்க பாருங்க. ஆட்டு எப்பவுமே நீங்கள் ஆட்டு கறி வாங்கினா ஒரு தொடை வாங்குங்க, முக்கால் கிலோலேருந்து 1.5 கிலோ வரும். பாருங்கன்னா இது மாதிரி பீஸ் பீஸாக எடுத்துகிட்டு கறிலாம் வந்து இது மாதிரி குழம்பு வச்சுட்டு எலும்பை தனியாக வெட்டி ஊற வச்சுருக்கோம். அது வந்து நாளைக்கு சூப்பு செஞ்சு சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இது மாதிரி பீஸாக எடுத்துருங்க, அழகாக அறுத்து.
சாப்பிட்டு வந்திருக்கேன். மசாலா போட்டு இஞ்சி பூண்டுலாம் போட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சா சூப்பராக வந்துடும். நம்ம குக்கரில் போட வேண்டியதில்லை. நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு இந்த ரெசிபி சொல்லி காமிக்கிறேன். மழை வந்துச்சு, ரசம். இந்த காற்றுக்கும் இந்த மழைக்கும் சூப்பராக இருக்குது. பாருங்கள், மழை பெஞ்சிட்ருக்கு, அதாவது தூர போட்டுருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் மழை பலமாக வரும். ரசம் அருமையாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொறுமையாக சாப்பிடுறேன். மழை வந்துடுச்சு, சூப்பராக இருக்குது, காரமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி சூப்பரான வீடியோ அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.